Hi guys, welcome and welcome back to our channel. So, இன்னைக்கு நான் உங்க ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படிን பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஒரு vlog வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க போறேன். சோ இதுல நான் என்னலாம் உங்களுக்கு காட்டிக்க போறேன்னா இன்னைக்கு நான் ஓட் போட போறேன். சோ என்னோட ஓட் பூத் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல இருக்கு. சோ என்னோட ஓட் வந்து அங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றதனால அங்க இருக்கு. சோ இங்க இருந்து சென்னையில இருந்து நம்ம காஞ்சிபுரம் போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறா அப்படின்றதனால என் கூட இவங்க எல்லாம் வராங்க. எங்க ஆயாவும் என் தம்பியும் வராங்க. சோ இவங்க எல்லாம் ஓட் போட்டாச்சு. இப்போ டைம் என்ன பாத்தீங்கன்னா மணி 10:30 ஆகுது. சோ இங்க இருந்து போயிட்டு ஓட் போட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போறோம். அப்படியே கண்டினியூ விலாகா தான் இருக்க போகுது. சோ இப்ப நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கடையில் தான் அப்பயே நாங்கள் சோடா குடிப்போம். பூந்தமல்லி சைடு வந்தாலே ஏன்னா எங்களுக்கு எப்போ காரில் போனாலும் வாமிட் வர ஆரம்பிச்சிடும். நோயாளிகள் கார் வந்தாலே எங்களுக்கு வியாதி வந்துடும். பையா ஒரு ஜூஸ் எவ்வளோ? இது கீழே ஊத்து, தலை மேல ஊத்து, எல்லா இடத்துலயும் ஊத்து. 10 ரூபாய் நான் சொல்லல. ஒரு சின்ன ஒரு போதை ரொம்ப நல்லா இருக்கு. இங்கதான் வந்து நாங்க குடிப்போம் ஜூஸ் எல்லாம். எனக்கு கொஞ்சம் வாமிட் வரும், அதனால லேசா குடிச்சிருக்கேன். நீ என்ன ஒப்பிக்கிற சொல்லி கதா மாதிரி ஓட்டு போடுறதுக்காக ஷாலினிக்கு போறோம். ஓட்டு அங்களுக்கு அங்கதான் அவளுக்கு இருக்கு. அதனால இவ்வளவு செலவு பண்ணி ஓட்ட வேஸ்ட் பண்ண கூடாதுன்ட்டு நாங்க போயிட்டு வரோம். அப்படியே பையன் பாக்குறோம் எல்லாத்தையும் சொல்லு. ஸோ கைஸ், நாங்கள் காஞ்சிபுரமே ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஒரு எங்கள் வீடு இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணி இங்கே ஓட் போட்டு திருப்பி இன்றைக்கே ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ இங்கே வந்து என்னோடய தம்பிங்கெல்லாம் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய், நாங்கள் தான் இவங்க தம்பிங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல. இங்கே வந்து என்னோடய பழைய ஃபோட்டோஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் வந்து எடுத்த ஃபோட்டோ, எடுத்து சும்மா எடிட் பண்ண ஃபோட்டோ. இது எவ்வளோ கேவலமாக எடிட் பண்ணியிருக்கேன் நான். அப்போது இதை போயிட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ, இது வந்து ஏதோ பொங்கல் அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ஃபோனில் செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ. ஸோ அதையும் இவங்க ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 7th படிக்கும் போது என்னமோ என்னோடய பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு இதுவுமே காலேஜில் எடுத்த ஃபோட்டோ தான். எல்லாமே வந்து சும்மா எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாமே கொலாஜ் பண்ணி நான் சும்மா வச்சுருந்தேன். ஸோ அதையுமே அவங்க வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. ஊர்லேருந்து என் அக்கா நல்லா வந்திருக்காங்க. எங்கள் அப்பா மேலே உட்காந்து பிரியாணி என்ன செய்கிறாரு, வாங்க போகலாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது சிக்கன் 65 செய்ய போறாங்க. இது செய்யும் போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு. உப்பு கார டேஸ்ட் பாத்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா இருக்கு. மசாலா எல்லாம் கரெக்டா இருக்கு. லவலா இருக்கு. எலுமிச்சம்பழ ஊத்தாமலே அந்த டேஸ்ட் இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க மிஸ்டர் விக்கி ஓஜி? புகாரி ஓட்டர் பிரியாணி மாதிரியே இருக்கு. என்ன ஒண்ணு புகாரி ஓட்டர் போனது இல்ல. எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்றேன். நல்லா இருக்கா? காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா? அழகா இருக்கா? என்ன ஜிப் எல்லாம் போயிடுச்சு. இப்ப கூட போடலாம் ஜிப் எல்லாம். ஸோ கைஸ், நாங்கள் சாப்பிட்டு இப்போ ரெடி ஆயிருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட் போட போகிறோம். நான் முடிஞ்சால் அங்கே வீடியோஸ் சிலதை வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ விரலை வெட்டிடுவோம் ஒன்று. ஸோ ஓட் போட்டு நாங்கள் என்ன கிளிப் எல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ காய்ஸ், நாங்கள் ஓட் போடுறதுக்காக இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். ஓட்டோட பூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் வீடு தான் ஓட் போடுற இடமா? ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலாடா? கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நான் ஓட் போட்டு வந்தாச்சு. என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறேன். ஆல்ரெடி 2 times வந்துச்சு. பட்டு தூரமாக இருக்குது, ட்ராவல் பண்ணி வர முடியல அப்படின்ற ஒரு சில காரணத்தினால நான் வந்து ஓட்டே போடலை. ஸோ இந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூத்தில் வந்து என்னோடய நேமே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து செக்கெல்லாம் பண்ணி ரொம்ப நேரம் ஒரு 2வது பூத்தில் வந்து இருந்துச்சு. ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி போட்டு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. பட்டு ஃபைனலாக வந்து நான் ஓட் போட்டாச்சு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஓட். நாங்கள்லாம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சொல்ல முடியாது, ஐஸ் மலை. ஸோ காய்ஸ், வந்த வேலை முடிஞ்சிச்சு. சாப்பிட்டோம், ஓட் போட்டோம். இதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் சென்னைக்கு போகிறோம். ஸோ போகும்போது என்ன நடக்குது அப்படின்றதுலாம் நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்தாச்சு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்டு நாளைக்கு வந்து நாங்கள் வெளியே போகிறோம். அது வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோ போய் பாருங்கள். அது வரைக்கும் இப்போ நாங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கோம். ஸோ ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.